ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இந்த வீடியோ மாணவர்களுக்கு மிக முக்கியமான மகிழ்ச்சியான அப்டேட் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தமிழகத்தில் அரையாண்டு தேர்வுகள் இன்றோடு முடிஞ்சு நாளை முதல் வந்து அரையாண்டு தேர்வுகள் விடுமுறை ஆரம்பிக்க இருக்குது. கிட்டத்தட்ட 10 நாட்கள் விடுமுறை கிடைக்குது. இருந்தாலும் மாணவர்களுக்கு இந்த ஆண்டு விடுமுறை கொடுக்காமல் பல மெட்ரிக் பள்ளிகள் வந்து ஸ்பெஷல் கிளாஸை கண்டக்ட் பண்ணுவதாக மாணவர்கள்லாம் சொல்கிறாங்க. இது சம்பந்தமாக தனியார் பள்ளியுடைய இயக்குநர் இன்றைக்கு மிக முக்கியமான மாணவர்கள் சார்பாக ஒரு அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க. நாளை முதல் விடுமுறை கொடுத்துட்டு ஜனவரி 2ஆம் தேதி தான் பள்ளிகளை திறக்கணும் அப்படின்னு ஒரு புதிய அப்டேட் மெட்ரிக் பள்ளிகளுக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி கவர்மெண்ட் அதிகாரிகள்லாம் விடுமுறை கொடுத்தாச்சு. அவங்க எல்லாம் கவர்மெண்ட் உள்ள ஃபாலோ பண்ணுவாங்க, மெட்ரிக் பள்ளிகள் மட்டும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஸோ தமிழக பள்ளிக்கல்வித்துறை சார்பாக தமிழக பாடத்திட்டத்தை பின்பற்றி நடத்தக்கூடிய தனியார் பள்ளிகளுக்கு மட்டும் தனி உத்தரவாக ஸ்பெஷல் கிளாஸ் கண்டக்ட் பண்ணக்கூடாது. ஜனவரி 2ஆம் தேதி தான் ஸ்கூலை வந்து ரீஓப்பன் பண்ணணும் அப்டேட்டை கொடுத்துட்டாங்க. இதையும் மீறி பல தனியார் பள்ளிகள் உங்களுக்கு ஸ்கூலை கண்டக்ட் பண்ணால் நீங்கள் அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து மெட்ரிக் பள்ளிகள் தனி சிஓ இருப்பாங்க, நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கான சொல்யூஷன் வந்து கிடைக்கும். ஸோ நாளை முதல் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களையுமே 10 நாட்கள் விடுமுறை. இந்த அப்டேட் பற்றி லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதை பற்றி தேங்க்யூ. விடுமுறை முடிந்து அனைத்து தனியார் பள்ளிகளையும் ஜனவரி 2ஆம் தேதி திறக்க வேண்டும் என்று பள்ளிக்கல்வித்துறை கூறியுள்ளது. தனியார் பள்ளிகள் இயக்குநர் உத்தரவு பிறப்பித்துள்ளது. தமிழக பாடத்திட்டத்தின் கீழ் செயல்படும் தனியார் பள்ளிகளுக்கு இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தனியார் பள்ளிகள் ஜனவரி 2ஆம் தேதி திறக்கப்படும் என்று தனியார் பள்ளிகள் வாரியம் கூறியுள்ளது. தனியார் பள்ளிகள் இயக்குநர் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார்.